ஓகே இஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நோமாடிக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேட் பார்த்தீங்கன்னா மே 30. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளு மணாலியில் தான் இருக்கோம். எஸ்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நம்ம வால்வோ பஸ்ஸில் குளு மணாலி மார்னிங் ஒரு 8:30 கிட்ட ரீச் ஆகியிருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பர்சன் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. அவர்கிட்ட தான் நம்ம ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பர் டே 2000 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து, இன்க்ளூடிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட்டு டின்னரோட சேர்த்து. அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் தெரியுது, நான் அதை அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் ஓரளவு பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. ரூம்லேருந்து கிளம்பிட்டோம், சைட் சீன் தான் பார்க்க போகிறோம். 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. 7500 பார்த்தீங்கன்னா கேபுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க 3 டேஸ் சேர்த்து. சோலாங் வேலி தென் நிறைய ரோட்டாங் பஸ் இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு நம்மளை கூட்டிட்டு போகிறாங்க. கேப் பார்த்தீங்கன்னா மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரூமில் இருந்தோம், இப்போ தான் மேலே ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். செம்மையாக இறங்கிது, நல்லாயிருக்கு. வெதர் கண்டிஷனும் செம்மையாக இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் கிட்ட நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கேப் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், இறக்கிது ரொம்ப. இங்க வியூ காட்டுறோம் பாருங்க, செம்மையா இருக்கு. கேப்ல ஏறிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிளேஸ் கிட்ட போறோம். நியர்பை ஏதோ டெம்பிள் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நேம் சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா மால் ரோடு, தென் இன்னொரு ஒரு 3 பிளேஸ் கிட்ட நம்ம போகிறோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளை இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. ப்ரோ சே ஹாய். ஹாய். அப்படியே உங்களுக்கு வியூ பாயிண்டை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு டெம்பிள் ஒன்றுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌடாக இருக்குது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போக வேண்டியதுதான். பிளேஸ் அப்படியே காட்டுறோம் பாருங்க. டெம்பிள்கிட்ட ரீச் ஆகிட்டோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நம்ம வெளியே நின்று ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதுதான். உள்ளார போனால் இன்னொரு ஒரு 1 hour 1.5 hours கிட்ட டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐஸ் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. அது உள்ளார தான் என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பிளேஸ்க்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த பிளேஸ் அப்படியே காட்டுறோம் பாருங்க. ஐஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே காட்டுறேன் இருங்க. க்ளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம்.
ஹெவியாக பசிக்குது, மேகி தான் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார போகிறோம், பாப்போம் உள்ளார போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐஸ் இப்போ கிளப் ஹவுஸில் ரிப்லைனில் இருக்கலாம், அந்த பிளேஸில் தான் இருக்கும். அண்ட் ரிவருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரிப்லைன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் வியூவை காட்டுறோம் பாருங்கள் நம்ம. ரைட், இப்போ ரிவர் கிட்டே இருக்கும், ரிவர் பார்த்தீங்கன்னா சம ஃபோர்ஸில் போயிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மால் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜர்கின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம், 1200 கிட்டே சார்ஜஸ் பண்ணாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் டுடேயோட லாஸ்ட்டு பிளேஸ் இதுதான், இதை முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம ரூம் கிளம்ப வேண்டியது தான். மணாலி ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.